ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காஞ்ச மிளகா பருப்பு, தெலுங்கில் வந்து பப்பு எண்டிமிரப்பக்காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு 15-20 காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வதக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா எண்ணெயில் வதக்கணும். இதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு வந்து கொஞ்சம் வாயுன்றதுனால நம்ம பெருங்காயம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இப்போ அடுப்பில் கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொதிக்க விடணும். பருப்பு நல்லா 1 கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளோட காஞ்ச மிளகாய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆந்திரா ரெசிபின்றதுனால காரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சுட சுட சாப்பாடுக்கு இந்த பருப்பு போட்டுட்டு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அசத்தலாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.